எல்லோருக்கும் வணக்கம். என் தமிழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் அண்ணாமலை சா ஐயாவை போன்று கேள்வி கேட்கிறேன். நீங்கள் கச்சத்தீவை மீட்கப் போகிறீர்கள் அப்படி என்று சொல்கிறீர்கள். சரி, அப்படியே ஒற்றுக்கொள்வோம். நான் அரசாங்கம், மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் வந்து 10 வருடங்கள் ஆகிவிட்டது. 10 வருடங்களாக பாகிஸ்தான் எல்லையில் மீட்டு கொண்டீர்கள். ஸ்ரீநகர், காஷ்மீர் இதெல்லாமே மீட்டினீர்கள். அதே சமயம் இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் கச்சத்தீவு மீட்க வேண்டும். சரி, சந்தோஷம், என் தமிழ் மக்களுக்காக நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் அதை பாகிஸ்தான் எப்படி நீங்கள் மீட்டினீர்களோ அதே சமயம் அதே மாதிரி இப்பொழுது உங்ககிட்ட 1.5 மாதம் 20 நாள் இருக்கிறது. இப்பொழுது கூட நீங்கள் மீட்டு கொடுக்க வேண்டும், கொடுக்கலாம். இப்பொழுது அப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு தமிழ் மக்கள் யார்கிட்டையும் நீங்கள் போக வேண்டாம் அவசியம் இல்லை. நீங்கள் சொன்னதை நீங்கள் செய்தீர்கள், அதனால் தமிழ் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவார்கள், அது நிச்சயம். ஆனால் நீங்கள் இப்போ ஜெயிச்சது சிஎம் பிரதமர் மோடி 3வது பிரதமர் ஆனால் தான் நீங்கள் செய்வீர்கள் அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் இப்பொழுது இருக்கிறது மத்திய அரசாங்கம் பிஜேபி தான். ஆனால் அதிகம் வேண்டாம், கிட்டத்தட்ட ஒரே ஒரு நாள் தான் ஆக வேண்டும், ஒரே ஒரு நாள் தான் ஆகலாம். உங்களுடைய பாரத உடைய ஆர்மி மிலிட்ரி அனுப்புங்கள், அங்கே இருக்கிற கச்சத்தீவை மீட்டி கொடுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், கேளுங்கள், நாங்கள் கச்சத்தீவை மீட்டிட்டோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், உங்களுக்கு அது அதிகாரம் இருக்கிறது. தயவுசெய்து தமிழ் மக்களை ஏமாற்றத்தீர்கள். தமிழ் மக்கள் நிறைய ஏமாந்து விட்டார்கள், இனிமேல் ஏமாந்து போவதும் இல்லை. நன்றி, வணக்கம்.